Yamaha R15 version 3 field review, price, specification and features. Hello friends, welcome back to my channel. Today நம்ம the new Yamaha R15 version 3 model bike பத்தி ரிவ்யூஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த பைக்கோட ஷார்பர் அக்ரெசிவ் ஹைஸ் மஸ்குலர் டேங்க் ஏரோடைனமிக் ஃப்ரண்ட் ஹெட் கீ டெயில் அண்ட் டியூல் சேனல் லேபர் சிஸ்டம் நிறைய டிசைன்ஸ்னால மேக் பண்ணப்பட்டிருக்கு. இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் Yamaha R15 பைக்காக வந்து கருதப்படுது. இந்த பைக்கோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் வித் பிளாக், ப்ளூ அண்ட் பிளாக். இது வந்து மேட் ஃபினிஷிங்னால் மேட் ஃபினிஷிங்னால பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 155 CC LC 4VSOHC சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் அண்ட் இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சப்ளை சிஸ்டம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் பவர் அண்ட் ஹை டாப் ஸ்பீடுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதோட கம்ப்ரஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 11.6:1 அண்ட் இதோட பவர் 19.3 PS ஆஃப் பவர் அட் 10,000 RPM அண்ட் இதோட டார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14.7 Nm அட் 8,500 RPM அண்ட் இதோட இன்ஜின் ஸ்டார்டிங் டைப் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க, கிக் ஸ்டார்ட் வந்து கிடையாது. ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஹை பவர்ஃபுல் இன்ஜின், ஹை ஸ்பீட் அண்ட் ஹை டாப் கொடுக்கக்கூடிய இன்ஜினாக இது வந்து கருதப்படுது. தென் இந்த இன்ஜின் உள்ளே இருக்க வால்வ்ஸ் நம்ம பற்றி பார்க்கும்போது இதில் வந்து நியூ டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் என்ற நியூ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. நான் பிஃபோராக MT15 நான் சொன்னது போல் அதே டெக்னாலஜி தான் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இதில் ஃபோர் வால்வ்ஸ் வந்து டோட்டலாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 வால்வ்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்ச் ஆர்பிஎம்காக கொடுத்துருக்காங்க. அந்த அடுத்த 2 வால்வ் பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்ச் ஆர்பிஎம்காக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட அவுட்லுக் டிசைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட சேசிஸ் அண்ட் ஃப்ரேம் டிசைனை பார்க்கும்போது டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் டிசைனால் மேக் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த டெல்டா பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜியூஸ் ஹை ரிஜிடிட்டி பேலன்ஸ். ரிஜிடிட்டி என்னென்னா விரைப்புத்தன்மை வந்து கரெக்டாக நம்ம எவ்வளோ ஸ்பீட் நம்ம வந்து போனாலும் நம்ம சடனாக நம்ம பிரேக் போடும்போது உடனே நிற்கக்கூடிய தன்மையாக வந்து இந்த ரிஜிடிட்டி பேலன்ஸ் வந்து இந்த டெல்டா பாக்ஸில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை இதில் வந்து ஏரோடைனாமிக் டிசைன், ஷார்ப்பர் அக்ரெசிவ் ஐஸ், எல்இடி லேம்ப்ஸ். இந்த எல்இடி லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க, விச் கிவ்ஸ் த ஹை பவர் லைட்டிங். அது மட்டும் இல்லை இதில் வந்து மஸ்குலர் டேங்க் அண்ட் பேக் எல்இடி டெயில் லேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ட்ராக்ல வந்து ஓட்டக்கூடிய ஒரு சூப்பரான பைக் இருக்கு. யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இந்த பைக் வந்து ரொம்ப பிடிக்கும். இது தென் இந்த பைக்கில் 6-speed கியர் பாக்ஸ் அண்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்சாக டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வண்டி நீங்கள் பெண்ட் பண்ணாலும் சரி வந்து நல்ல ஒரு கிரிப்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதில் அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் வந்து பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க, சஸ்பென்ஷன் வித் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட மைலேஜ் டெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிஸில் 48.75 km வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டாக இருக்கட்டும் பேக் எண்டாக இருக்கட்டும் இது வந்து ரெண்டுமே டிஸ்க்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோப்பிக் ஃபோக்ஸ் சஸ்பென்ஷன் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷன் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் நம்ம டிஸ்பிளேஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது டிஸ்பிளேஸ் பார்த்தீங்க நல்லா வைட் ரேஞ்சாக கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேஸில் என்னென்னலாம் நம்ம காட்டணும் பார்த்தீங்கன்னா டேக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ட்ரிக் மீட்டர், கிளாக் அண்ட் ஃபியூல் இண்டிகேட்டர், லேம்ப் அண்ட் நீங்கள் எந்த கியரில் இருக்கீங்கன்னு கூட காட்டும் உங்களுக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸில் 1.39 lakhs தான் வந்து உங்களுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக நம்ம Yamaha YZF R15 வெர்ஷன் 3யோட நம்ம ஸ்பெசிஃபிகேஷன், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ஓவராலாக ஆல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இல்லை குயரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.